ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம தமிழ் குக்கிங் கிச்சனில் போட்டி எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது போட்டினா ஆட்டு குடல் தாங்க. இதை நம்ம அப்படியே கட் பண்ணி வாங்கிட்டு வராமல் வீட்டிலையே நம்ம எப்படி சுத்தமாக க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்க பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முதல்ல ஆட்டுக்குடலை இந்த மாதிரி தனித்தனியாக வாங்கிக்கோங்க. நீங்கள் கடையிலையே கட் பண்ணி வாங்கிடாதீங்க, ஏன்னா அது அந்தளவுக்கு க்ளீன் பண்ண முடியாது. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம அந்த டியூப் மாதிரி, குழா மாதிரி இருக்குல்ல, அதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்குவோம். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி முடிச்சு போட்டே கொடுத்துருவாங்க. இப்போ இதை ஒவ்வொன்றா எடுத்து க்ளீன் பண்ணணும். அது நிறையா பேர் விளக்கமாக குச்சி அந்த மாதிரிலாம் வச்சு செய்வாங்க. நான் இன்றைக்கி கருவேப்பிலை குச்சி இருக்குல்லாங்க, அதை எடுத்து அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் லேசாக செதுக்கி விட்டுட்டு இப்போ இந்த மாதிரி குடல் டியூபுக்குள்ளார, அதாவது குடலை வந்து நம்ம உல்டாவாக ஆக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி திருப்பிக்கணும். திருப்பிக்கிட்டிங்கன்னா உள்ளார இருக்கிறது வெளில வந்துடும், வெளியில் இருக்கிறது உள்ளார போயிடும். அந்த மாதிரி இதை வந்து என்ன பண்ணலாம், இது ஒரு மெத்தடு. இப்போ இதை வந்து நல்லா ஃபுல்லாக நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா இதை திருப்பி பழைய மாதிரி உள் பக்கத்தை உள்ளாரையும் வெளிப்பக்கத்தை வெளியிலையும் வைக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். கழுவுனதுக்கப்புறமா அந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ இன்னொரு ஸ்டெப்பு எப்படி அப்படின்னா, இப்போ வந்து இந்த குழாயை இந்த மாதிரி விரித்து பைப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இதில் எப்படி காமிச்சிங்கன்னா உள்ளார இருக்கிற கசதெல்லாம் போயிடும். இந்த மாதிரி நல்லா கழுவிக்கலாம். உள்ளார இந்த மாதிரி இழுத்து விட்டு கழுவுனிங்கன்னா உள்ளார இருக்கிறது எல்லாமே வெளியில் வந்துடும். இதை வந்து பொறுமையாக உள்ளார இருக்கிறதெல்லாம் நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இன்னொரு ஸ்டெப் எப்படின்னா, இந்த குச்சியை அப்படியே உள்ளார இந்த சைடு விட்டு அடுத்த சைடு வர மாதிரி எடுத்துட்டிங்கன்னா உள்ளே இருக்க கசடெல்லாம் நல்லா தேய்ச்சி தேய்ச்சி நல்லா இழுத்து விட்டீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிறது எல்லாமே வெளியில் வந்துடும். இந்த மாதிரி மூணு ஸ்டெப்பில் இந்த குழாயை க்ளீன் பண்ணலாம். நீங்கள் இதில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது அவ்வளோதான். இதை அப்படியே ஃபுல்லாக எல்லாத்தையும் இதே மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது வந்து அந்த பேக் மாதிரி இருக்கும்ல, அதை நம்ம இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ இது மேலே பாருங்கள், சொர சொரன்னு இருக்குல்ல, அது எல்லாமே நம்ம, எனக்கு அது பிடிக்காது, சில பேர் அதோடு தான் போடுவாங்க, நான் அப்படி போட மாட்டேன், அதையும் க்ளீன் பண்ணி எடுத்துருவேன். இப்போ அதை க்ளீன் பண்ணுறதுக்காக இதை என்ன பண்ணணுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரே பேக்காக இருந்தால் க்ளீன் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டு இதை அப்படியே என்ன பண்ணுங்கள், சுடுதண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு அந்த சுடுதண்ணியில் இதை போட்டிங்க அப்படின்னா அந்த மேலே உள்ளதெல்லாம் அப்படியே லேசாக சீக்கிரமாக வந்துடுங்க. பாருங்கள், நல்லா சுடுதண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதில் இந்த மாதிரி கட் பண்ண அந்த பேகை இதில் போட்டுருங்க. இப்போ வந்து சுடுதண்ணியில் ஒரு 2 நிமிஷம் போட்ட உடனே கூட நல்லா கொதிக்கிற தண்ணியாக இருந்தால் போட்ட உடனேயுமே அது மேலே உள்ளது தானாக பிரிஞ்சு வந்துடும். நீங்கள் கையில் சூடு போட்டுக்காதீங்க. இங்கே பாருங்கள், மேலே வெளியில் எடுத்தோடனே தானாக வெளியில் வருது. பாருங்கள், பார்த்து கையில் சூடு போடும், அதனால் பார்த்து பண்ணுங்கள். கையில் பச்சை தண்ணியை தொட்டு தொட்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கையிலையே எடுத்தாலும் வந்துடும், அப்படி இல்லை அப்படின்னா கத்தியை வச்சு நீங்கள் எடுத்தாலும் இந்த மாதிரி சுரண்டி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா அதுலேயே இந்த மாதிரி ஒரு சின்ன பேக் இருக்கும், அதுலேயும் இந்த மாதிரி சொர சொரன்னு இருக்கும், அதையும் நீங்கள் சுடுதண்ணியில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி க்ளீனாக வந்துடும். அதில் லேயர் லேயராக இருக்கும், அந்த ஒவ்வொரு அறையாக இருக்க மாதிரி. அதையும் நீங்கள் பிரித்து பிரித்து பார்த்து அது உள்ளே இருக்க அந்த சொர சொரன் இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா வெள்ளை வெள்ளையர்னு க்ளீனாக ஆகிடும். அதுக்கு பின்னாடியும் இறை சாப்பிட்ருக்கோம்ல, அந்த இறை லேசாக ஒட்டின மாதிரி இருக்கும், அதையும் நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையர்னு ஆயிரும். இதே மாதிரியே எல்லாத்தையும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு வாங்கினது கொஞ்சம் சின்ன குடல் தாங்க, ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை எல்லாத்தையுமே கொதிக்கிற தண்ணியில் இந்த மாதிரி போட்டுருங்க. அதில் இருக்க கிருமி நாசினிலாம் போயிடும், அதுக்காக தான். இப்போ என்ன பண்ணுங்கள், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் மஞ்சத்தூள் போடணும், நல்லா வெள்ளையானதுக்கப்புறமா. இதுக்கு முன்னாடியே நீங்கள் கழுவுறதுக்கு முன்னாடியே போட்டிங்க அப்படின்னா அதில் இருக்க கசடு இருந்தது அப்படின்னா அந்த இறையெல்லாம் ஒட்டியிருக்கும், அது நமக்கு தெரியாமல் போயிடும். அதனால் வெள்ளை வெளையர்னு ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் கத்திரிக்கோளில் வெட்டினீங்க ஈஸியாக வெட்டிக்கலாம். கத்தியில் வெட்டினா கொஞ்சம் சிரமம் தான், அதனால் நீங்கள் அருவாமனை இல்லைன்னா கத்தியில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் தூவி இதை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே அதில் ஊற விட்டாலும் மஞ்சத்தூளில் நல்லா ஊறிடுச்சு அப்படின்னாலும் சுத்தமாக க்ளீனான மாதிரி ஆகிடும். இது ஃபுல்லாக இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டு கழுவிட்டு இதை என்ன பண்ணுங்கள், நல்லா அலசி எடுத்துருங்க.
நல்லா தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டு தான் கழுவணும். அப்போ தான் அது உள்ளார இருக்க எல்லா என்னது உள்ள கசடு இருந்தாலும் வெளியில் வந்துடும். இதை 4-5 தடவை இந்த மாதிரி அலசி எடுத்துட்டிங்கன்னா குடல் வந்து சமைக்கிறதுக்கு தயாராகிடும். அவ்வளோதாங்க. இது வந்து கொஞ்சம் கழுவுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் நம்ம வீட்டிலையே சுத்தமாக கழுவிடலாங்க. இப்போ குடல் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோங்க. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதையும் போய் செக் பண்ணி பார்த்து செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் குக்கிங் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.